என் பேர் மையாந்திரன், செங்கல்பட்டு மாவட்டம் செங்கோன்றம் கிராமத்தில் இருக்கிறேன். மூணு ஆம்பளை பிள்ளைங்க எங்களுக்கு, விவசாயம் தான் பார்க்குறேன். எனக்கு ஒரு 10 வருஷமாக கிட்னி ப்ராப்ளம் இருந்தது. அதிகமாக என்னென்னா சாப்பிட முடியாது, ஜீரணம் ஆகாது, கொஞ்சமாக சாப்பிடுவேன். ரொம்ப டயர்டாக இருக்கும், சோறு அதிகமாக இருக்கும். வெளியில் போக முடியாது, வெயிலில் போனோம்னா ஒரு சில டைம் கீழே விழுந்து கூட இருக்கிறேன், மழை காய்ச்சி விழுந்துருவேன். யாராவது பார்த்துக்கிட்டே வருவாங்க, இல்லை நானே கூட இருந்து வந்துடுவேன். அந்த மாதிரிலாம் ரொம்ப பாடுங்க தான். வேணாம், 10 வருஷம் அது வேலைக்கும் போகிறது கிடையாது, வீட்டில் தான் ரெஸ்ட் தான். கஞ்சி தான், அந்த கஞ்சி உப்பே போட மாட்டேன், அப்படியே காசுற கஞ்சி அப்படியே கொடுத்துருவேன். அது ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி உப்பு இல்லாத சாப்பிட ரொம்ப டயர்டு இருக்கும். கொஞ்சம் தூரம் நடந்தாலும் கொஞ்சம் தூரம் நடக்க மாட்டார், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு முடியல அப்படின்னு சொல்லுவார். அதிகமாக சாப்பிட முடியாது, கொஞ்சம் தான் சாப்பிடுவேன், அதுவே சீக்கிரம் ஜீரணம் ஆகாது. ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னும் போது மாதத்துக்கு ஒரு டெஸ்ட் நான் எடுக்கணும், மாதத்துக்கு ஒரு ரிப்போர்ட் எடுத்து அதில் எவ்வளோ உப்பு சேர்ந்துருக்கு, கிட்னி எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படின்னு எனக்கு பார்ப்பாங்க. பார்த்து ரொம்ப அதிகரிச்சுன்னு போனாலும் ரொம்ப அதிகமாக இருக்குது, உப்பு சாப்பிடாது இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிடுவாங்க. கொஞ்சம் லைட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் 4 உப்பு போட்டு சாப்பிடுவாங்க. இப்படியே தான் கண்டினியூ பண்ணிக்கணும் வந்தாங்க. 3 மாதம் முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், போய் அங்கே செக் பண்ணி பார்த்ததுக்கு டயாலிசிஸ் தான் பண்ணணும், கிட்னி ரெண்டுமே சுத்தமாக ஃபெயிலர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ டயாலிசிஸ் பண்ணினா 10 வருஷம் உயிரோடு நீ இருக்கலாம், நீ டயாலிசிஸ் பண்ணலைன்னா இது உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் மனைவியோட கிட்னியே மாற்றலாம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது, அதை மாற்றினா கொஞ்சம் அப்படியே நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, மனசு உடஞ்சி போய் ரொம்ப வீட்டுக்கு வந்தேன். 2022 முதல் ஏப்ரல் மாதம் முதல் சனிக்கிழமை மோகன்லாஸ்ரையா ஜபத்தை பார்த்தேன், ஜபிகளை வாங்க நிகழ்ச்சி. அதில் ரொம்ப அற்புதமாக இருந்தது எனக்கு, எல்லாருக்கும் சாட்சி கேட்டு எனக்கும் நிறைவாக ஐயாசாப்பா எனக்கு நல்ல சுகம் கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. அது பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, நம்ம பேர் சொல்லி நம்மளுக்கு விடுதலை கொடுப்பாரா ஐயா சொல்லுவாங்களான்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பேன். ஆனால் அன்றைக்கி எங்கள் மனைவி ஜபம் பண்ணும்போது பாதிக்கப்பட்ட இடத்துல கை வைங்க, உங்கள் மனைவி யாராவது வீட்டில் இருந்து தலைமுறை கை ஜபம் பண்ணுங்கன்னு ஐயா சொல்லுவார். அதே மாதிரி தான் ஜபம் பண்ணுவாங்க. அவர் என்ன சொன்னார் ஒரு வார்த்தைன்னா, பாவத்தை அறிக்கிட்டு ஜபிக்கிறவங்களுக்கு இன்னைக்கு விடுதலை அப்படின்னு சொல்லிட்டார். சரின்ட்டு நான் என்ன பண்ணேன், ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தேன். சரி, என்ன இன்னைக்கு நமக்கு விடுதலை கண்டிப்பாக வேணும், விடுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட இருந்தேன். நான் என்ன பண்ணேன், அன்றைக்கி நல்லா ரொம்ப உறுதியாக இருந்து இன்னைக்கு எனக்கு விடுதலை வேணும், அதனால நான் செய்ததெல்லாம் பாவம் தான் ஆண்டவரே, நான் பாவத்தை செய் சிலர் செய்துந்தான் பண்ணிங்கன்னா நான் செய்ததே பாவம் தான் அப்படின்னு சொல்லி தான் நான் சொன்னேன். சொல்லும் போது அன்னைக்கு சொல்லி ஜெபிக்கும் போது லாஸ்ட்டாக நமக்கு நம்ம பேர் சொல்லி சொல்லுவாரா அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருந்தேன். ஆனால் அன்னைக்கு என் பேர் சொல்லலை, எல்லோரு பேரையும் சொல்லி ஜெபம் பண்ணாங்க. என் பேர்ல லாஸ்ட் முடிய கட்டத்தில் நீ கிட்னி ப்ராப்ளம் சரியாகலன்னு நினைக்கிற, உனக்கு சரியாயிடுச்சு, நீ போய் வேணும்னா செக் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்தேன். 12 மணி இருக்கும், இது நம்ம செக் பண்ணி தான் ஆகணும், இன்றைக்கி நமக்கு விடுதலை கிடச்சிருச்சு. ஒரு மாற்றம் எனக்குள்ளே தெரிஞ்சுது. தெரியும் போது போய் செக் பண்ணேன், செக் பண்ண பிற்பாடு டாக்டர் இப்போ எதுக்கு டயாலிசிஸ் பண்ணணும்னா பண்ணிக்க அப்படின்னு கேட்டேன். நான் செக் பண்ணி அந்த ரிப்போர்ட் வாங்கிறதுக்காக ரிசல்ட்டு, இது நான் பண்ணிக்கிறேன் பரவாயில்ல, நீ எனக்கு முதல்ல அந்த சீட்டை கொடு, நான் எடுக்கணும் ரிப்போர்ட் அப்படின்னு அவர் எடுத்த உடனே நானே பார்த்துட்டேன், நார்மல் வந்துடுச்சு. சரி, நான் ரெண்டு குழம்பு கொடுத்தோம், அவர் எதுவுமே பேசலை. வாங்கி பார்த்து நீ வேற எங்கேயும் டாக்டர் பார்க்குற, நீ என்கிட்ட வரத்தில்ல, இப்போ எப்படி இதுக்கு சரியாச்சு அப்படின்னு என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சார். வந்த ரிசல்ட்டை தப்பு அப்படின்னு மாதிரி நான் நாத்திகம்மா சர்ச்சைக்கு போயிட்டு நாத்திகம்மா மதியம் போனேன், ஒரு ரிப்போர்ட் எடுத்தேன், வேற ஹாஸ்பிட்டலில் எடுத்தேன். அங்கே எடுத்தால் இதுவும் நார்மல் வந்துடுச்சு. இப்போ நல்லா இருக்கிறேன், நல்லா சாப்பிட்றேன், எந்த ஒன்றாலும் கறி, அதுக்கு முன்னெல்லாம் கறி மீன்லாம் சாப்பிடக்கூடாது, இப்போ எல்லாத்தையும் சாப்பிட்றேன், உப்பும் போட்டு தான் சாப்பிட்றேங்க, எந்த ப்ராப்ளமும் எனக்கு தெரியல, எதுவுமே என்ன செய்கிற மாதிரி தெரியல எனக்கு, நல்லா போகுது லைஃப் இப்போ, எந்த டயர்டு கேடு எல்லாம் இப்போ விவசாயம் நானே பார்க்குறேன், பிரச்சனை இல்லை. நேற்று ஒரு வாரமாக அந்த நெல்லாம் நானே தான் காய வச்சு அறுத்து எடுத்து வந்து வைக்காக்க எல்லாமே நாங்கள் தான் சுத்தம் பண்ணேன். இப்போ எனக்கு அந்த அளவுக்கு டயர்டெலாம் கிடையாது, நல்லா இருக்கு. அதிலே கலர் மாறிட்டேன்னு வையன், கருப்பாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா தெளிவாக வந்துட்டேன். அப்படி பார்க்குறவங்க என்ன சொன்னாங்க, இங்கே ஏற்கனவே சுகர் பேஷண்ட் மாதிரி இருந்தால் இப்போ பார்த்தா நல்லா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஆயிடுச்சு. இப்போ என் கணவர் வந்து நல்ல ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்தாரு. இப்போ வந்து கையில் நல்ல வேலையில் வந்து நல்லா வேலை செய்கிறாரு, நல்லா இது பண்ணுறாரு. இப்போ எந்த ஒரு பாதிப்பும் அவருக்கு வரத்தில்லை, நல்லா சுகத்தோடு இருக்கிறார், பலன் கொடுத்துக்கிறாரு ஆண்டவருக்கு. கோடான கோடி நான் நன்றி செலுத்துக்கிறேன்.